மறுபடியும் ஜரம் வரதுக்கா எழுந்துருங்க. ஜரம் ஜரம் மலேரியா அடிக்கடி ஜரம் வராம இருக்குமா? அதுக்காக 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே முட கிடக்க என்னால முடியாது அடியம்மா. உனக்காகத்தான் இந்த மொரட்டு சாலையை போத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு. ஐயோ உனக்கேம்மா இந்த அவஸ்தை? இந்த ஜாக்கிரதையா இறக்கி வீட்டுக்குள்ள பத்திரமாவை, இல்லன்னா பிள்ளைங்க என் பிராணம் வாங்கிடுவாங்க. போதும் படிப்பு. மத்தியானம் அம்மாவுக்கு மருந்து கொடுத்தியா? மருந்து மருந்து சந்திர நிறுத்த அவன் படிப்ப. மருந்து வந்து நான் வந்து தரேன்னு சொன்னேன் சித்தி. அப்போ அம்மா வந்து இப்ப வேண்டான்னு சொன்னாங்க. இப்ப வேண்டான்னு சொன்னாங்க. நீயும் விட்டுட்டு வந்துட்ட அப்படித்தானே? அப்புறம் குடுக்கலாம்யா? ஆமா போடாப்போ அந்த மருந்து இப்ப கொண்டு வந்து கொடு. ஏண்டி அம்மா அவன் மேல சல்லுன விளற? ஆம்பளை பிள்ளை மருந்து மாயம் குடுக்கறதுக்கு அவன் தானே ஆப்தான். அந்த பொண்ணு கமலா என்ன பண்றா? நான் எங்கம்மா இருந்தேன்? நான் தான் சித்தியோடு போயிருந்தேனே. நல்லா போனே போ, குடிச்சு தொலைக்கிறேன் போன மருந்து. அக்கா அக்கா இந்த போது
கோடி அம்மா தாயே உன்னை பார்த்து பிள்ளைங்க எல்லாம் கிடுகிடு நடுங்குறாங்க ஏக்கா உங்க எல்லார கண்ணுக்கு நான் என்ன பிரம்மராட்சசி போல வா தோன்ற அடியன் தங்கமே உன்னை நாங்க அப்படி நினைக்க முடியுமா கண்ணுக்கு இமை போல இந்த வீட்டுக்கு நீ இருக்கற சமுத்திரம் போல இருக்கிற இந்த சம்சாரத்தை கட்டி காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் எவ்வளவு சாமர்த்தியம் வேணும் நீ இல்லனா இந்த வீடு வீடாவா இருக்கும் என் கண்ணே मलरिया ஆமா இவ்வளவு மரதிய வெச்சிட்டு நீங்க எப்படிங்க கோட்ல வேறயை பாக்குறீங்க அது அவன் சந்தேகம் மரதிய எல்லாம் இவருக்கு வீட்ல தான் கோட்ல கிடையாது வேணும் நம்ம ஜட்ஜி கிட்ட சொல்வார் நல்லா இருக்கு उन्मेले जोलिक्किदु तेरेयुमा
காரிலே சவாரி செய்யும் கண்ணம் சிவந்த பொன்னம்மாவும் தீரும் சிறப்புள்ள சிங்கார வாழ்வை கூறுவேன் கொஞ்ச நிதானியம்மா. பஞ்சு மெத்தை மஞ்சமேது படுத்து தூங்கும் பொன்னம்மா பஞ்சு மெத்தை மஞ்சமேது படுத்து தூங்கும் பொன்னம்மாவும் பஞ்சு மெத்தை மஞ்சம் வந்ததை நெஞ்சில் நினைத்ததும் உண்டுமா பஞ்சமில்லா வழக்கமாறா வஞ்சமில்லார் வழக்கமாறார் வாழ தெரியாதேடையானார் கஞ்சிக்காகவே கஷ்டப்படுபவர் கைத்திரமயன தெரியுமா காரிலே சவாரி செய்யும் கண்ணம் சிவந்த பொன்னம்மாவும் சீரும் சிறப்புள்ள சிங்கார வாழ்வை கூறுவேன் கொஞ்ச நிதானியம்மா பிடித்த பிடிக்குள் அடங்கும் செல்ல உடைக்குள் மெனுக்கும் பொன்னம்மா பிடித்த பிடிக்குள் அடங்கும் செல்ல உடைக்குள் மெனுக்கும் பொன்னம்மானே கொடுத்தும் தேலே உண்டான உண்மையை உணர்ந்து பார்த்ததும் உண்டுமா பிடித்த கோவணம் தரித்தும் வறுமை பிடித்த மாந்தர்களே யார் கண்டாய் கிழித்த கோவணம் அரித்தும் வறுமை பிடித்த மாந்தர்களே யார் கண்டாய் உழைக்க பல பேர் சுகிக்க சில பேர் இருக்கையினை மேல் முடியாதம்மா காரிலே சவாரி செய்யும் கண்ணம் சிவந்த பொன்னம்மாவும் சீரும் சிறப்புள்ள சிங்கார வாழ்வை கூறுவேன் கொஞ்ச நிதானியம்மா படிக்கிறேன்னு பாட்டு எழுதிட்டு இருந்தா பரீட்சை என்னாகிறதா சுசி பரீட்சையில பாஸ் ஆகிறது சுலபம் ஆனா இந்த மாதிரி ஒரு அழகான கவிதை எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஆமா தெருவில் போற பெண்களை வர்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இது வெறும் வர்ணனை இல்லை சுசி வாழ்க்கையின் ரகசியம் கற்பனை உலகத்துல வாழற நீங்க நிஜ வாழ்க்கை பத்தி எப்படி எழுத முடியும் என்ன சுசி பல பேருடைய உலகத்துல சில பேர் சுகமா வாழறதை பத்தி எழுதுறது கற்பனையா இதெல்லாம் ஏட்டோடும் எண்ணத்தோடும் தான் சரி நிஜ வாழ்க்கையில வர்றது ரொம்ப கஷ்டம் சுசி இது ஒரு காலத்துல நானே செய்து காட்டுறேன் பாரு சரி சரி நீங்க காஃபிய சாப்பிடுங்க நான் சீக்கிரம் போகணும் போகணுமா ஆமா அப்ப நான் சாப்பிட மாட்டேன் ஏன் நீதான் போய் வைக்கிறீங்க அப்ப வர்றேன் சுசி காஃபி சாப்பிடுங்க அப்போ நீயும் கொஞ்சம் சாப்பிடு எனக்கு வேண்டாம் பாதி பாதி சரி
இந்த காசை எடுத்துட்டு போய் அப்பா கொடு. அப்பா காபி. காபி அம்மா கொண்டு வந்த டீ இல்ல. நீங்க சாயந்தரம் தான பட்டி சாப்பிடுவீங்க? ஓ இது நல்ல. ஐயா திருப்பதி வந்திருக்காரு. ஓஹோ திருப்பதியா? வசல் வசல் வசல். व्यापारम वकील ஆமாக்கா நவராத்திரி வருது அனுசூயா அக்காங்களை எல்லாம் வர சொல்லி யார்கிட்டயாவது சொல்லி அனுப்புகூட ஆமா மறந்தே போயிட்டேன் நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தினேன் இரு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் இவ்வளவுதாங்க விஷயம் मिनय वर चली कुमे उड़ा
என்ன கட்டிக்கிட்டானே அந்த கையால் ஆகாதவன். டே என்னதை இவனை வச்சுக்கிட்டே என்ன அவன் வேங்குற? அரச்ச சும்மா கடா, நான் இன்னைக்கே பட்டணத்துக்கு போறேன். என்ன அதை போற வரன்னு பூச்சாஞ்சு காட்டுற? போறனா போயே. டேய் நான் மூணு பொம்பளை வச்சிருக்கேன், அதுக்கு மேல நீ எடுத்துக்க. என்ன அது மூணு பொம்பளை வச்சிருக்கியா? இதுக்கு தான் என்ன போட சொன்னியா? ஐயோ ஐயோ நான் சீட்டை சொன்னதே ராணி சீட்டுவே. अन्नारूर्णिया அட பண்டி இருக்கீங்க அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் அது இது இல்லாம இதுவா இருக்குங்களா? இல்ல சவிக்கமா உனக்கு என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்லம்மா, பட்டத்துக்கு போயிருந்தேன், மழையில அங்க அங்க நனைஞ்சனா இல்லையா தண்ணி என்ன சேத்துக்கல, அதனால எனக்கு டிபிக்கல் கொடுக்குது. சும்மாறியா? டா போவணும் போவணும், நீ போங்க, காலம் வந்துருச்சு புறப்படு. लक्ष्मी ना पाकाद देशमिले सुत्ताद ऊरिले एल्ला सूती इप्पत्ता इंदूर वंदिरुक्करे सर्चमियों नम्मा गणपति अत्तानोड मिलले मैनेज पन्रे प्रमादमान बिजनेस अत्ता रोम्ब प्रमादमान बिजनेस कुडिके वांगक्का इदो वंदुट्टेन एप्पडि अत्ता आमा नी या अडिकेडि अडिचि अडिचि पेसुर इदु एन्नुडैय पळक्कम अडिचि पेसुरदु मूंजे पूछ சரியா உட்காரு. நைட்டா நான் எப்படி சொன்னா உனக்கெல்லாம் இந்த இந்த குடும்பம் எல்லாம் உங்க அம்மா கிட்ட வெச்சிரு. இங்க எல்லாம் நடக்காது. காலை மடக்கி சரியா உட்காந்து சாப்பிடு. என்ன இவனை இப்படி வளர்த்து வெச்சிருக்கே? என்னோமா எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எங்களுக்கு என்ன எங்க அம்மா நல்ல நல்ல கதைலாம் சொல்லுவாங்க, கேட்டுகிட்டே தூங்குவோம். தியானா நாங்கள இங்கே படுத்துறோம். சரி சரி எல்லாம் இங்கே படுத்துங்க. என்னத்துக்கு அக்கா இத்தனை பேரிய உன் பக்கத்துல படுக்க வெச்சிருக்கே? உன்னை தூங்க விடுவானங்களா? நான் தூங்கறேனோ இல்லையோ உனக்கே அதெல்லாம். நீ போமா போ படுத்துங்கம்மா. அட செல்ஃபிமா கதையா? நேத்து ராமருக்கு பட்டம் கட்டணும்னு தசரதர் நினைச்சார். அந்த தசரம் ராமரோட சின்னமாயிர கைகேயி அவளுக்கு தெரிஞ்சது. அவளுக்கு பொறாம பொறாமையா வந்தது. அப்ப கைகேயி என்ன செஞ்சாங்கன்னா போல போல தசரதர் அறைக்கு போனா. போய் பாத்தீங்களா
நம்ம குழந்தைங்க அங்க படுத்துக்கிறதுல கூட சுசிலாவுக்கு இஷ்டம் இல்ல. எங்க நான் சொல்றது காதுல விழுதா? பெரியம்மாவுக்கு எங்க நம்ம குழந்தைங்க மேல பிரிய விழுந்துட போகுதோன்னு அவளுக்கு ஒரே புகச்சல். காரணம் சம்பாதிக்க வக்கில்லாட்டி கூட அவ புருஷனை சொந்த தம்பியோட வசத்தியா வச்சிருக்காங்க. என்னங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க? இவகிட்ட என்னமோ அந்த அம்மா வீட்டு விவகாரத்தை எல்லாம் ஒப்படைச்சிருக்கா. இருக்கிறதுல நாம தான் துப்பு இல்லாம இருக்கோம். என்னங்க உங்ககிட்ட தான் சொல்றேன், கேட்டுட்டு வரீங்களா இல்லையா? வேற வழி இருந்தாதான் வெளியில போய் உட்கார்ந்தா தூங்கிட்டு வந்துருவேன். என்னது இப்ப இவ்வளவு நேரம் நீ சொன்னத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, இப்ப நான் சொல்றத நீ கொஞ்சம் கேக்குறியா? இல்லவா, காலை நீட்டி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் தூங்கிட போத்திக்கிட்டு கட்டுல சுத்தி காவடியிற வரைக்கும் எல்லாம் என் கருமா. நான் சொல்றது உங்க மூளையில எங்க ஏற போகுது? என்னமோ முடிக்கு மேல மூளை இருக்கிற மாதிரிதான் சலிச்சுக்கிட்டு பால் கொஞ்சம் ஜாஸ்தி குடுடால குடுக்க மாட்டேன், பால் ராத்திரில பசிங்கிற குழந்தை. நீ படுத்துக்கிட்ட இந்த வீடு என்ன ஆகிறது? போப்போ போய் படுத்துக்கோ. தூக்கி வெயில்ல போட ஏன்டா அப்படி கத்துறீங்க? சும்மா இருக்கடா, சும்மா இருங்க. செய்யலானா என்ன, குடியா முழுகி போச்சு? இன்னொரு தடவை பாஸ் ஆகலாம். ஆமா ஆமா, பண்ணி வச்ச பருப்ப மூட்டை கட்டி மூலையில போட்டான். போடா போ, முக்காடு போயிட்டு மூலையில போ உட்காரு. அட ஒன்ன தூக்கி வெயில்ல போட, வருஷம் எல்லாம் வாத்தி கொடுத்தது விடா போச்சே. ஆமா, அது ஏண்டா அப்படி செய்த? சம்பாதிச்சு போட ஆளுங்க இருக்கிறப்ப படிப்பு எதுக்கு, பட்டம் எதுக்கு? மறுமலர்ச்சி சமூக புரட்சி அது இதுன்னு தெரிஞ்சா கடைசியில பரீட்சையே கோட்டை விட்டுட்டோம். என்னப்பா இது,
சித்தப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரே எங்கடா பாஸ் பண்ணிருக்கா இப்போதானே பேப்பர் பார்த்தேன் நான் இங்க பாருங்கப்பா அடடடடடா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போட்டாங்களா நான் தேர்ட் கிளாஸ்ல பார்த்தேன் ஒரு நிமிஷத்துல ரகளை பண்ணி விட்டுட்டீங்க அது இல்லடி போற எல்லாம் ஒரே இடத்துல போடாம அங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டா நான் என்னத்த கண்டா ஆமா ஆமா போடுவாங்க டேய் பசங்களா உங்க சித்தப்பா பாஸ் ஆயிட்டாடா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கா ஏய் சித்தப்பா தம்பி பாஜா ஆயிட்டானா வெகு ஜோக் धर्म से धर्म से मोसम मोसम व्यापार मामूल धर्म वसूल पन्नींगे ना साधारण विडमाटे जाक्रदे மூட்டைக்கு ஆறு மரக்கா அதிகமா கொண்டு வந்து போறற இல்ல ஆறு மரக்கா ஓடி போற மூணு மரக்காவில இருந்து ஆறு மரக்காவுக்கு வந்துட்டியப்பா இது பாரு இனிமே ஏத்தாரே குடியானவங்களுக்கு தெரிஞ்சா கைய கால உடைச்சிருவாங்க அவ்வளவு தூரம் வளரமுடா வந்துட்டா அவ்வளவு மரக்கா முடிச்சுன்னு சொல்லிட்டு மரக்கா யாருதான் இருந்தா என்ன திருப்பதி அழிக்கிற கொள்ளையில பங்கு உங்க ரெண்டு பேருக்கு दिव्यश्री महालक्ष्मी சின்மய பவானி வாணியாய் தானியாய் சிரஞ்சீவிய ஜோதியாய் நீ வாடி அம்மா சுசீலம் தாயே இந்த வீட்டின் சௌபாக்கியமும் பாக்கியமும் உன் கையில் இருக்கு இங்கு க்ஷேமமும் சுகமும் உன் நிழல்ல இருக்கு நித்திய கல்யாணியாய் மங்கள வாழ்வு பெற்று வருஷா வருஷம் இதை போல ரெண்டு மடங்கு கொடுத்து என்னாலும் சிரஞ்சீவியாய் வாழணும் தாயே சிரஞ்சீவியாய் வாழணும் ஆஸ்தி ஒருத்தர் அனுபவிக்கிறது வேற ஒருத்தர் இதெல்லாம் காலம் महालक्ष्मी भाग्यवती अड़े अमक अदृष्ट उ ना पणम क நிஜமாவே அவ இந்த வீட்டு மகாலட்சுமி தான் லட்சுமி எல்ல
எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டு ஏப்பு விட்டுறாது. உன் புருஷனுக்கு கொஞ்சம் வை. வாங்கம்மா. லட்சுமி. அம்மா. இங்க வா. ஐயோ ஐயோ எவ்வளவு சாதம் எவ்வளவு பலகாரம். என்ன வீடா சத்திரமா கிடைச்சதையெல்லாம் சுருட்டிக்கிட்டு போனா குடுத்தல என்னடி ஆகிறது? நாங்க எதையும் சுருத்தலம்மா. குடுக்கற குடுத்தாங்க நாங்க சாப்பிடுறோம். குடுக்க மாட்டா பின்ன ஊரா வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையே நானும் பாடுபட்டு சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சா வீட்டை குட்டிச்சவராக்கிறதுக்கு மனுஷாளுக்கு குறைச்சலாம் இல்ல நாய்களுக்கு குறைச்சலாம். அக்கா ஏதோ உங்க தயவுல இது வரைக்கும் வீடு குட்டிச்சவராக நல்லாதான் இருக்கு. நல்லா இல்லாம எப்படி இருக்கும்? கால் காசு சம்பாதிக்க துப்பு இல்லாட்டாலும் உட்கார்ந்து திங்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். சத்தியார பத்தி பேசுறதுக்கு முந்தி அவங்க அவங்கள கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்கணும். சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறவங்க தான் குசி. பாத்தியாக்கா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இதுதான் உள்ளத சொன்னா உடம்பச்சலுங்கிறது. நமக்குள்ள எது வேணும்னாலும் பேசிக்கலாம். அதுல ஆம்பளைங்களை பத்தி பேச்சு எடுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. உத்தரா பத்தியாக்கா எதுக்கும் மக்கள் இல்லாட்டாலும் வாய் மட்டும் ஜாஸ்தி. கிடையாது பத்து மணி ஆயிடுதே வந்திருக்க புத்து ஜோஜி ரொம்ப கோவக்காரனா நான் வேற லேட்ட போல என்ன தாண்டி குதிப்பான். நான் வரேன். சாயங்காலம் வரேன். அம்மா அம்மா பாத்தியா புதுனே கோட்டு போட்டுக்கிறேன் பாரு. பாத்து அப்படி இல்ல கோட்டு திருப்பி போடுறேடா. அது ஏன் இஷ்டம்? எனக்கு என்ன எல்லாரும் திருப்பி போறாங்க. எவன் திருக்கிறான் பாக்கலாம். என்ன கோட்டு திருப்பி போட்டுக்கிட்ட திருப்பல எவன்டா அவன் திருக்கிறவன் பல உதுத்துடுவேன் தெரியுமா? சித்தி பார் சித்தி வாத்து வாய்க்கு வந்து விட திட்டுறது என் பல்ல உதுத்துடுவானா? போகட்டு அவனோட என்ன பேச தெரியாம இப்படியே பேசுன எவனாவது அவன் பல்ல உதுத்துடுவான். பாத்தியாக்கா பாத்தியா பையனை சாக்க வச்சு என்னென்னமோ பேசுறா. சாக்கு வச்சு நான் ஒண்ணும் பேசல. தன்னை விட வயசுல பெரியவனே அவன் இப்படிதான் கேக்குறதா? இத கேட்டு நீ சந்தோஷப்படலாம். இந்நேரம் இவை மகன் அறந்தா இதே இடத்துல தோலை உரிச்சிருப்பேன். அந்த சின்ன பையன் ஏதோ சொன்னதுக்கா இத்தனை பேச்சு? இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. அன்னைக்கு என்ன ஊருக்கு போயிருந்தா இன்னைக்கு இந்த அவமானம் இருக்குமா? நான் உடம்புக்கு ஏதோ வந்து தொலைச்சு என் பிள்ளைய நான் கூட இப்படி திட்டினது இல்ல. இப்படி அகாத்தியம் பண்ணாதியான் பின்ன போயேன் போறேன்டா தலைய சீவிடுவாளோ. வந்துட்டியாப்பா இருவர என்ன சித்தி அது? என்னடா அது? இது பொம்பளை விஷயம். சரி சரி மரியாதை இல்லாம பேசினா இவ்வளவு இதுவா அடிக்கிறது கேளு.
அந்த அம்மாளுக்கு என்ன அவ்வளவு இது எப்படி புள்ள இரு ஆமா என்னவா இருந்தாலும் பொம்பளைங்க எப்படி செய்யலாமா ஆம்பளைங்க அவங்க இல்ல ஏன் நீங்க இல்ல நான் இல்ல செத்தா போயிட்டேன் அதத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இது அடுப்பாங்கற சமாச்சாரம் பொம்பளைங்களுக்குள்ள சண்டை வந்தா கண்டிக்கிறதுக்கு நான் இருக்கேன் இதுல ஆம்பளைங்களுக்கு என்ன வேற யாராவது பார்த்தா சிரிப்பாங்க அது சரி நீங்க இவ்ளோ இதுவா சொல்லும் போது அப்புறம் எனக்கு என்ன இது என்னதான் தீர்ப்பு பண்றாங்கன்னு பாப்போம் தீப்பா இப்படி ஒன்னதுக்கு வெயில போட இது தீ வெட்டி பூச போட்டு சாமி கட்டுக்குள்ள போயிருக்கு எவகாரம் வாய்ப்புல நீ வாப்புல ஏலேலோ கிளை இருக்க ஐலசா கிளைய நம்பி ஏலேலோ கிளை இருக்க ஐலசா ஐயய்யா என்ன இது எப்படி பார்த்தாலும் இந்த ராணிக்கு ராஜாவுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது எப்படி ஒத்துக்கும் 24 மணி நேரம் சீட்டாட்டம் தானா வேற ஒன்னதுக்கு வெயில போட உனக்கு ரொம்ப இதுதான் அதே என்னமா பட்டி காட்டுல காட கரையன்னு வாடா வாடான்னு இங்க இழுத்து கொண்டா தள்ளிவிட்ட பட்டணத்துல இதை தவிர வேற என்ன வேலை இருக்குமா இந்த வைகுண்டம் மாதிரி இஸ்திரி மடிப்பு கலையாம காலில் ஒரு உரைய மாட்டி கையில ஒரு வெத்து தப்பா வந்து மோட்டர் சைக்கிள்ல பட்ட 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 ஊரை சுத்திட்டு வராடே அது மாதிரி வர சொல்றியா ஹலோ அத்தா என்ன நம்முடைய திருநாம இங்க அடிபடுது வா தம்பி உனக்கு 100 ஆயுசு உட்கார் ஏன் தம்பி இப்படி இருந்தா குடும்பம் உருப்பிடுமா எப்படி இந்த சீட்டாட்டத்தால சோறு கிடைக்குமா இவருக்கு எவ்வளவு சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது இந்த வீட்ல எங்க நிலமை வர வர கழுது தேஞ்சு கட்டரும்பாயிட்டு வருது என்னமோ பெரியவர் சொந்த சம்பாத்தியம் அந்த அம்மா என்னடானா சுசிலா மேல உயிரைரா கடைசியில கைய அவளை ஓட்டாஞ்சலி கூட நமக்கு இல்லாம எல்லாத்தையும் அவங்களுக்கே எழுதி வச்சிருவாங்க கரெக்ட் சிஸ்டர் காத்துள்ள போதே தூள்ளு இதுக்கு ஏதாவது செய்தா தேவல தம்பி என்ன எடவை செய்யறது தம்பி பேசாம ஊரை பார்க்க போனோம்னா அவங்களுக்கு இது நமக்கு இது உங்களுக்கு எல்லாம் ஒரே இதுதான் பேசாம இருங்க தம்பி நாங்க பட்டிகாட்டுல பாடுபட்டதுக்கு என்ன பலனை கண்டோம் ஏதோ வந்ததோ வந்தோம் இங்க ஏதாவது வியாபாரம் செஞ்சா கரெக்ட் குட் ஐடியா சிஸ்டர் குட் ஐடியா ஏன் அத்தான் பேர்லயே ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சிட்டா என்ன அதே நாய்தான் பிசி பிசி பிசினஸ்னா வியாபாரம் தெரிஞ்சுதா அட நமக்கே அந்த அந்த தலைவாரம் ஏண்ட உனக்கு எப்படி இந்த இந்த இங்கிலீஷ் எல்லாம் வந்தது அதுக்கு எவ்வளவு முதல் வேணும் தம்பி அதிகமா ஒண்ணும் தேவையில்லை ஜாஸ்தியா முதல் வைக்கிறதும் நமக்கு நல்லதில்லை எறாவ போட்டு சொறாவ இழுக்கணும் இதுதான் நம்ம சிஸ்டம் 200 ரூபாய் போதுமா 200 ரூபாய் 300 300 வண்டி 300 இம்பாசிபிள் அட நீ என்ன ஐதா எவ்வளவு சொன்னாலும் புண்ணாக்கு திங்கிற மாடு மாதிரி தலைய தலைய ஆட்டுற 300னா என்ன கொஞ்சமா 15 மூட்டை நெல் ஆமா தம்பி அதுக்கு மேல எங்களால கொடுக்க முடியாது அப்புறம் ஓ இஷ்டம் ஆல் சிஸ்டர் ஆல் ரைட் 300 ரூபாயை எதே இஷ்டம் முதல்ல அட கொடுத்துருங்க உட்டி கலையன் தூக்குற மாதிரி சொன்ன ஒண்ண கை நிட்டறிய இரு தம்பி வர அத்தா இனிமே பா அட ஒண்ண தூக்கி வெயில்ல போட அந்த இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத வேணுமா வேண்டாம் வேண்டாம் சாரி சாரி என்ன ஆயிட்டா ஆரம்பத்திலேயே தலைய தடவுற எப்ப மூளை உரிய இந்த தம்பி தம்பி உன்னை தவிர வேற எங்களுக்கு யாரும் இல்ல உன்னத்தான் மலை போல நம்பிட்ட குடுக்குறேன் ஆமா ஐட்டா நெருப்பு மலையா மாறிடாத சிஸ்டர் இனிமே இத பத்தி நீங்க கவலைப்படாத ஏண்ட இவ்வளவு பணம் உங்ககிட்ட ஏது இந்த ஆமா ஊர்ல எனக்கு தெரியாம நெல்லு அரிசியை வித்து கித்து சேர்த்தியா இல்ல இங்க வந்து எங்க இருந்து வந்து உங்களுக்கு என்ன பேசாம அவர் சொல்றத கேளுங்க உனக்கு ரொம்ப இதாண்ட ஆமா ஆமா உன்னை தூக்கி வெயில படணும் போங்க நீங்க வைக்கவும் இல்லை வெண்ணிலவும் முளைக்கவும் இல்லை வீடேறி வந்து விட்டீங்க நீங்க பல்லே அழுங்க மச்சா எங்கே வந்தீங்க விளக்கேத்தி வைக்கவும் இல்லை வெண்ணிலவும் முளைக்கவும் இல்லை வீடேறி வந்து விட்டீங்க நீங்க பல்லே அழுங்க மச்சா எங்கே வந்தீங்க Thank you.
வைச்சது யாருங்கு வேறே யாரும் இல்லாத சமயம் வந்தது சரியாங்க நீங்க வந்தது சரியாங்க கழுக்கா பேசி தாஜா பண்ணி மயக்கும் எண்ணம் வேங்க பல்லே ஆளுங்க மச்சா எங்கே வந்தீங்க வாயாலே அள்ளியரை வள்ளல் தானுங்க நீங்க கொடை வள்ளல் தானுங்க நீங்க வாயாலே அள்ளியரை வள்ளல் தானுங்க நீங்க கொடை வள்ளல் தானுங்க நீங்க கையாலே காக்கை புரிவியை கூட எச்சல் கையாலே காக்கை புரிவியை கூட திரட்டவும் மாட்டீங்க நீங்க மைவேலையாலே கரிமித்தனத்தை மறைக்க முடியாது போங்க பலே ஆளுங்க மச்சா எங்கே வந்தீங்க பல்லே ஆளுங்க மச்சா என்னை ஆளுங்க மச்சா என்னை ஆளுங்க என்னங்க யார் இந்த பட்டிக்காரி கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டா அப்புறம் தொட்டதெல்லாம் தங்கம் தான் மீன் குட்டிக்கு நீச்ச கத்தி கொடுக்கணுமா ஆமா நம்ம கூட்டத்தோட நல்ல பழக்கம் ஏதாவது இருந்தாலும் கூட எதுவுமே கிடையாது ஒன்னே ஒன்ன தவிர ஒன்னே ஒண்ணு என்னது அதான் சீட்டாட்டம் இவ்வளவுதானா ஏன் இது ஒண்ணு பார்த்தாது அது சரி எப்ப மேடை ஏத்த போறீங்க இதுக்கு நான் நாலு நட்சத்திரமா பாக்கணும் நீ போய் அத்தானை கூட்டிட்டு வா நான் நம்ம ஆளுங்களை தயார் பண்ணி வைக்கிறேன் இப்பவே ஏத்திடுவோம் சரி ஆட வருமா அட ஒன்னதுக்கு வெயில போட எந்த ஆட்டம் கேக்குற சீட்டாட்டம் நான் இந்த ஆட்டமான்னு நினைக்கிறேன் எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் வருமே பின்னா விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சா மத்தெல்லாம் உங்க அத்தான் கத்து கொடுத்தா வாங்க மண்டையில மூல இல்லாம இருந்தா அவங்க தலையும் லேசாதான் இருக்கும் போயா போடட்டுங்களா போடா என்னடா அது மண்ணாங்கட்டிங்க மண்ணாங்கட்டியா எவன்டா போடுத்தோம் என்னையாது வழக்கமா செய்யறது தானுங்க வழக்கமா எல்லா அயோக்கிய சச்சா எல்லாரும் செய்யறது தானுங்க நாமும் செய்யறோம் அப்படி பார்க்க போனா மத்தவங்களை விட நாம தான் கொஞ்சமா கலக்குறோம் வாய மூடு வைகுண்டம் வைகுண்டம் வாட் பட் வாட் என்ன இது எது அரிசியில கல்லு கலக்கிறது எதுக்காக அரிசி கல்லு ஓ அதுவா லாபத்துக்கு தான் பிரதர் லாபமா மனுஷ சாப்பிடறதுக்கு தானே நாம அரிசி விற்கிறோம் ஆமா என்ன ஆமா இத பாருங்க பிரதர் நம்ம கல்லுல அரிசி கலந்தாலும் அரிசியில கல்லு கலந்தாலும் அதை நீக்கித்தான் சாப்பிடுவாங்க கல்லோட சமைச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்க இதுதான் பிசினஸ் நேக்கு பிரதர் பிசினஸ் அதாவது வியாபாரம் வியாபாரம் ரெக்கமில்லை இப்படி சொல்றதுக்கு வைகுண்டம் எனக்கு எல்லாம் தெரியும் வியாபார பேர்ல இங்க என்னெல்லாம் நடக்குது யாரெல்லாம் அதுல கொள்ளடிச்சு பங்கு பாட்டுக்கிறாங்கன்னு நல்லா தெரியும் இனிமே இப்படி எல்லாம் நடக்க அனுமதிக்க மாட்டேன் மிஸ்டர் கோபு அனுமதி தரதுக்கும் ஆர்டர் போடுறதுக்கும் வேற ஆள் இருக்காங்க வியாபாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க அனுப்பிச்சிருக்காங்களே தவிர என்ன அதிகாரம் பண்றதுக்கு இல்ல அண்டர்ஸ்டாண்ட் உனக்கு ஏதாவது பிடிக்கல நேரம் அவன் பிரதர்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணு போ வெளியே வைகுண்டம் ஜாக்கிரதையா பேசு என்ன போ சொல்றதுக்கு நீ யார் இந்த மில்லின் மேனேஜர் அது இருக்கட்டும் நீங்க யார் பிரதர் தம்படி சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியாது என்னையா தபாயிட்டே சம்பாதிக்கிற வழி இதுவா சம்பாதிக்கிற வழி இதை விட பிச்சை எடுத்து சாப்பிடலாமே ஓகே நீங்க எடுத்து சாப்பிடுறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் கெட் அவுட் ஹா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 ஹ
இல்லையாமே நல்லதா போச்சு என்னது நல்லதா போச்சா என்னடி அது அவன் கெட்டது கெட்டாச்சு மத்த பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டுமே பாத்தியாக்கா இனிமே என்ன நாங்க எக்கேடாவது கெட்டு போறோம் நீங்க நல்லா இருங்க எங்களால யாருக்கும் இறஞ்ச வேண்டாம் நாங்க போறோம் நிர்மானம் சரி அவளை வீட்டுக்கு போகணும் நான் சொல்றேன் என்ன கேட்ட எனக்கு என்ன தெரியும் அவங்க எதுக்காக போகணும் அவங்களை விட நீ எனக்கு நெருங்கிய உறவோ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னா நீ தான் போகணும் தெரியுமா அனுசூயா இந்த வீட்டு பெரியவரோட சொந்த தம்பி பெஞ்சாடி நீ யாரடி எங்களை எல்லாம் அதிகாரம் பண்றதுக்கு உனக்காக எனக்கு வேண்டியவங்களை நான் வீரம் பண்ணிக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ என்ன அலட்சியமடி உனக்கு செய்யறது செஞ்சு விட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறியா போய்போ இனிமே என் முகத்துல முழிக்காது பஞ்சம் நெருப்பமா ஆயிப்போச்சு ஆயிப்போனா கடையில வாங்கிறது இதெல்லாம் எங்கிட்ட கேக்கணும் உங்ககிட்ட சொல்றதை விட எந்த குட்டிச்சுவர்லயாவது போய் முட்டி முடியும் அதுக்காக தான் சொல்றேன் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஒத்துமையா இருக்க சொல்லுங்க இப்பவே இப்படி வீடு ரெண்டு பெட்டா பெரும்பாயம் என்ற ஊருக்கு அவள் கிடைச்ச மாதிரிதான் அந்த சின்னவளுக்காக சொந்த தம்பியை தள்ளி வைக்க முடியுமா ஆமா அந்த கோபு சங்கதி என்ன அவன் இப்படியே வேலை வெட்டி இல்லாம தெரிய வேண்டியதுதானா காரணம் சம்பாதிக்க யோகியது இல்லாம புருஷனும் பொண்டாட்டியுமா உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா மத்தவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நேத்து கூட நம்ம கைலாசம்ல கைலாசம் அக்கிரமம் பண்ணா தலை குனிஞ்சுகிட்டு இருக்க சொல்றியா ஏழு இங்க வயிற்று மண் அடைச்சு அவங்க நாய் விட கேவலமா நடத்துறத பாத்துக்கிட்டு ஊமையா நிக்க சொல்றியா என்ன செய்ய சொல்றேன் அவர் கேட்பாரா கேட்டாலும் இதெல்லாம் புரியுமா நான் இதுக்கு சுத்து இல்லாதவன் கையாளாகாதவன் அவர் தான் தீர்மானம் பண்ணிருக்காரு பாருங்க நல்லபடியாவும் நானே மறந்து விட்டேன் இந்த காலத்துல கெட்ட பேரு தான் கிடைக்கும் உங்க மனசு எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா அது போகட்டும் ராத்திரி பகலும் கூட பார்க்காம எந்திரமா நீ வளர்க்கிறீ உனக்கு என்ன நல்ல பேர் கிடைச்சது சொல்லு சுஷி இனிமே நாம இங்க இருக்கிறது நல்லதில்லை மத்தவங்களுக்கு பாரமா எத்தனை காலம் வாழ முடியும் இங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு கால் வைத்து கஞ்சி சாப்பிட்டா நமக்கும் சுகம் அவங்களுக்கும் சுகம் ஒண்ணு இல்லை பாபு ஒண்ணு இல்லை பாபு நான் ஒண்ணு கேக்குறேன் சொல்றியா உங்க அம்மா என்ன திட்டினா நீ என்ன பண்ணுவேன் நான் உங்க அம்மா திட்டினா என்னையும் அடிப்பியா அம்மாவே அனாவசியமா திட்டினேன் அநியாயமா கோச்சுக்கிட்டேன் பாபு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டதோ அறிவில்லாம செய்துட்டு அறிவில்லாம செய்து பாபு அது என்ன நீ ஏன் சொக்கா வைக்கிறது கால போய் அளவு எடுக்கிற சும்மா இராத்தா இதெல்லாம் சூட்டுக்காக என்ன சூடு கை தூக்குங்கோ ஐயோ டோப்பி டோப்பி மாட்டேங்க டோப்பி மாட்டேங்க சாய்ப்பு சேப்ப கொஞ்சம் அளவு எடுத்துக்க அதுல பிடி கட்டு வெத்தரமா கட்டலாம் போடணும் ஆமா சாஹிப் காலே கையை கழுத்து எல்லாம் வெட்ட வேண்டிய இடத்துல கரெக்டா ஒன்னு வெயில போட கைய காலை வெட்டிட்டா துணி எப்படி போட்டுக்கிறது சரியா ஏன் இப்ப சிரிக்குது இந்த குடுமையை வச்சுக்கிட்டு
கோட்டு சூட்டு போட்டு போறீங்களா? சாய்பா இதுக்கு ஒரு உரம் தச்சிடு. அருமன் கிராப் வெட்டி சூட்டும் கோட்டும் போட்டா நீ மாப்பிள்ள மாதிரில பார்த்தா பெட்ட பானி. காலங்காலமா இதுக்கு ரெண்டா தடவி சீக்கா போட்டு வளர்த்த முடியாச்சேன் இப்படி ஆயிடுச்சேன் எனக்கு அத்தன் இது யாரோ விலைக்கு வாங்கிக்கிறாங்களா மாட்டேன் அவங்ககிட்ட கொடுத்துருவாட்டேன். ஆமா பெரிய 60 அடி கூந்தல் விலைக்கு விற்கிறாரு மூஞ்சி மோரை பாடுறா போறதங்கிய வியாபாரத்துக்கு இதுதான் முதல் வெட்டு என்ன திறப்பு விடாமும் கத்திரிக்கோள் தான் ஆரம்பிக்கட்டப்பா. ஐயாடா டாடா கொஞ்சம் கருமம் வியாபாரம் தண்ணிப்பட்ட பாடுதான் நினைச்சேன் நீ நெருங்கிய உறவா இருக்கனாலதான் என் மேல இவ்வளவு அன்பும் அனுதாபம் வச்சிருக்க. நீ இல்லன்னா என்ன கவனிக்கிறதுக்கு யாரு இருக்கா சொல்லு. ஆமாக்கா, நம்ம வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க. அந்த பந்தமும் பாசமும் நமக்குள்ள இருக்குது, மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? குழைக்க தெரிஞ்சவங்க மேலுக்கு நாடகம் ஆடுறாங்க. எனக்குமா அப்படியெல்லாம் நடிக்க விடாதுக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாதம்மா. இத்தனை நாளும் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். போகட்டும்க்கா, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் பாத சேவையை செய்துட்டு இங்க ஏன் விழுந்து கிடக்கணும்னு எனக்கு ஆச்சு. ஆனா நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது அந்த சின்னவளோட கண்ணுல முழா அப்படி வச்சா போல. ஆமா இருக்காது சின்ன, அவ்வளவு இதுவா இருந்தா அவளையே போக சொல்லு. அவளுக்காக பச்சை பசியில் இருக்கிற குடுத்தலத்தை பாழ் பண்ணிக்க மாட்டேன். அவ என்ன ஒண்ணு விட்ட உரகட்டி, இவ்வளவுதானே அவளுக்கு நமக்கு இருக்கிற உறவு. செய்ய வேண்டியதெல்லாம் செய்த, இனிமே நான் அவளுக்கு ஒண்ணும் செய்ய போறதில்ல. கமலா, இந்த பாலை நீ கொண்டு போய் கூடமா? இத பால் பூராவையும் இந்தம்மா பால். நீ ஏன் கொண்டு வந்த? உன் சித்திக்கு என்ன வந்துடுச்சு? ஒரு வாரமா பாக்குறேன், நான் இருக்கிற பக்கமே அவ தலை காட்டலையே. நான் என்ன அவ்வளவு பாவி ஆயிட்டேனா? இந்த என்ன பாக்குறதே பாவம் நினைக்கிறாளா? இங்க எப்படி வருவாங்க? நீதான் முகத்துல முழிக்க வேண்டாம்னு சொன்னியே, அவ்வளவு ரோஷம் அவங்களுக்கு இருக்காதா? பாத்தியா பாத்தியா எப்படி தயாராயிட்டா பாத்தியா? பேச்சுக்கு பேச்சு வெட்டின்னு பேசுறா. வேற எப்படி பேசுவா? போக போக உங்க பிள்ளைங்க உங்களுக்கே ஆகாம போயிடுவாங்க. எல்லாம் அந்த சின்னவா அப்படி தயார் பண்றா. எங்க இருக்கிறது? இத வந்துட்டேன் வரேன். அப்ப வராம அப்படியே தொலைஞ்சு போனு பாத்தியா? நான் சும்மா வல்லதே. இங்க பாத்தியா 500 ரூபாய் படம். 500 ரூபாயா? ஏதுங்க இவ்வளவு படம்? முதல் நாளே இவ்வளவு லாபம் வந்துருச்சே. சரியான சமயத்துல கொண்டு வந்தீங்க. இருங்க வரேன். வாத இங்க வாத. இது எங்க எடுத்துட்டு போற? இத அண்ணபுரண மாட்ட கொடுக்க போறேன். அட ஒண்ணு தூக்கி வெயில்ல போடோ. இது அந்த அம்மா கிட்ட கொடுத்தாக்க சமுத்திரத்துல கரைச்ச பெருங்காய மாதிரியில போயிடும். எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுக்கறேன். என்ன தெரிஞ்சு கொடுக்கற? ஒண்ண கொடுத்த 9 வாங்கணும். அப்படின்னா அந்த இரும்பு பெட்டி சாவி என் கைக்கு வர்றதுக்கு ஒரு உத்தி. ஆஹா, இதுதான் ஆரம்ப வத்தி. உனக்கு இருக்குது புத்தி. இத அக்கா மறந்தே போயிட்டேன். இந்த 500 ரூபாய மச்சினர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். எதுக்கு? ஏதோ சின்ன வியாபாரம் செஞ்சாரு, முத முதல்ல வந்த லாபத்துல அவர் செலவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய குடும்பம், குழந்தை பத்தி சமாளிக்க வேண்டாம். வச்சுக்கோக்கா. சித்தியே இப்படி வர சொல்லு. இந்த பணத்தை எடுத்து வைக்க சொல்லுங்க.
அவ எதுக்குக்கா அந்த சாவி எப்படிக்கா நான் கொண்டு வைக்கிறேன் என்கிட்ட எதம்மா சாவி அவகிட்ட தானே இருக்கும் ஓ கூப்பிடுமா சித்தி அம்மா கூப்பிடாங்க என்னையா எதுக்கு பணத்தை பெட்டியில வைக்கணுமா நீ ரொம்ப அப்பாவியக்கா எல்லாரையும் சீக்கிரத்துல நம்பிடுற வெறுத்ததெல்லாம் பாலுங்கிற சுபா உனக்கு என்ன இருந்தாலும் மனுஷங்க மனுஷங்க என்ன செய்யறதுக்கு தோண்டும் அதனால நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் கண்டிட்ட பிறகு சூரியனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் கூப்பிட்டீங்களாக்கா வந்துட்டியா இந்த பணத்தை எறும்பு பெட்டில வையம்மா எல்லாரும் பல்ல கேறணும்னு நினைச்சா சுமக்கிறதுதான் யாரு பாவம் உங்க வீட்டுக்காரர் அவ்வளவுதான் சுமக்க முடியும் சம்சாரமா சாகமா பங்க இது அதை விட பெருசு அதனாலதான் உன் மச்சினர் இந்த ரூபாய உங்ககிட்ட குறுக்க சொல்லி வற்புறுத்தினார் படிச்சவனை விட மாடு மேய்க்கிறவனே மேல் எம்மையும் எம்மையும் படிச்சாட்டியும் கூட எங்களவரும் நாளுக்கா சம்பாதிச்சு கொண்டு வந்துதான் போடுறாரு ஏதோ ஆளுக்காடு கொஞ்சம் சம்பாதிச்சு பட்டாதானே இந்த வண்டி ஓடும் எல்லாரையும் போல உட்கார்ந்து சாப்பிட்டா மலையா இருந்தாலும் கரைஞ்சுதான் போகும் இல்லையாக்க என்னடா இது இரும்பு பொட்டி சாவி அக்கா அது தெரியுது இங்க ஏன் வைக்கிறேன்னு கேக்குறேன் இனிமே அது என்கிட்ட இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லையக்கா யாருக்கு எது எப்படி நடக்கும் தவறு ஏற்படுறதுக்கு முன்பு அதுல இருந்து தப்பிச்சுக்கிறது நல்லது இல்லையாக்கா அம்மா தாயே உனக்கு ஒரு கும்புடி என்ன ஏண்டி மா வம்புக்கு இருக்கிற ஏண்டி இத்தனை நாள் இல்லாத புத்தி உனக்கு இப்ப ஏண்டி வந்தது இது வரைக்கும் நான் லெவலா இருந்தேன் எப்பவும் அப்படியே இருப்பேன்னு என்ன நிச்சயம் தரித்திரமும் ஏழ்மையும் மனுஷனை எந்த கேவலமான நிலைமைக்கும் கொண்டு போய்விடும் உங்க உப்பத்துன்னு வாழறோம் உங்க பராமரிப்புல வளர்றோம் நாங்க உங்களுக்கு பாரமா இருக்கிறோமே தவிர எங்களால உங்களுக்கு எள்ளளவு கூட சகாயம் இல்லை இது வரைக்கும் நாங்க உங்ககிட்ட நல்லவங்கன்னு பேர் எடுத்தோம் அந்த பெருமையும் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு சாஸ்வதமா இருந்தா போதும் இந்த ஞானோதயம் இன்னைக்கு தாக்கா ஏற்பட்டது வீட்டுல நடந்த ரசாபாசத்தெல்லாம் காரணம் என்னன்னு இத்தனை நாள் எனக்கு புரியாம இருந்தது அதுக்கு இந்த இரும்பு பொட்டி சாதான் காரணம்னு இப்பதான் தெரிஞ்சது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டு மதியை கெடுக்கிறது நல்லதில்லை பாருங்க நில்லடி சரிதானே எங்கே அந்த திருட்டு பத்தி இல்லைன்னா உனக்கேண்டிய வரது இந்த மொத்தம் இதுவரைக்கும் எவ்வளவு திருடி இருக்க சொல்லு அக்கா மனம் பேசுறான் நான் கூட கூட பயந்துங்கிறேனா யார் வீட்டு சொத்து திங்கிறேன் எனக்கு இந்த வீட்டுல அந்த அளவுக்கு கூட உரிமை இல்ல நீங்க போகாதீங்க மத்தவங்கள போல நாங்க கஞ்சிக்கு செத்தா இங்க வந்தோம் கூப்பிட்டுட்டு எங்களுக்கு இந்த அவமரியாதையா சரவர நாங்க நாய விட கேவலமாயிட்டோம் அனு என்ன இதெல்லாம் அக்கா இத்தனை நாள் ஓமோத்துக்கா வாய் மூடிக்கிட்டு இந்த வீட்டுல நடக்கிறது உனக்கு ஒண்ணும் தெரியாது கருத்ததெல்லாம் நீர் வெறுத்ததெல்லாம் பாலு நினைக்கிறேன் யாரும் சொல்லி கொடுக்காம இந்த பொடிப்பை அவ்வளவு பெரிய பேச்சு பேசுவானா செய்யறதையும் செய்துட்டு ஒண்ணும் தெரியாத அவளாட்ட நிக்கிறான் ஆசாங்க கார் ஏற்கனவே இந்த வீடு நரகமா இருக்கு அதிலே இவன் வேற சுடுகாரக்கா வாய்விடு தவறு செய்துட்டேன் என்னங்க
நீங்களும் பச்சை குழந்தையாட்டும். இந்த கையை நான் இதுவரையும் யாரையும் அடிச்சதில்லை. நம்ம வயிற்றுல பிறந்த பாவத்தை என் செல்வத்திலே அடிக்க வேண்டியதா போச்சு. குழந்தை எதிரில் இதெல்லாம் என்ன பேச்சு? சுஷி, இனிமே நாம இங்க இருக்க கூடாது. ஆமாங்க, ஒரு சமயம் உங்களை நான் பொறுத்துக்க சொன்னேன். இனிமே நான் தடுக்க மாட்டேன். உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்க. போக வேண்டியதா? இன்பம் தாண்டவம் ஆடிய இந்த வீட்டை இடுகாடாக்கிட்டோம். அண்ணி மனசு புண்படுத்திட்டோம். சாந்த சுரூபி ஆனந்த தெய்வத்தை வேதனைப்படுத்த அந்த பாவத்தை நாம கத்திக்க வேண்டும். சுஷி, இப்பவே புறப்படுவோம். அண்ணன் அவ்வளவு பயில கோர்ட்டு வந்து நிக்கிறாங்க. கேட்டீங்களா? அவங்க புறப்பட்டு போறாங்க. சந்தோஷம். சந்தோஷமா? என்னங்க இது? சுசிலா புருஷனோட பிள்ளையும் கூட்டுக்கிட்டு போறான். போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்து சொல்லு. அது இல்லைங்க, அவங்க வீட்டை விட்டு எங்கேயும் போறாங்க. நம்ம சம்பந்தமே வேண்டாமா? அப்படியா? அப்ப எதை வாங்கி வச்சுக்கிறது? என் கர்மம், என் தலை எழுத்து. இந்த மாதிரி புருஷனை கட்டிக்கிட்டு அவஸ்தை பண்ண வந்து என் தலையில எழுதிருக்க பகவான். போயிட்டு வரேன். ஓஹோ, ஆமா ஆமா, இப்பதான் உங்க அண்ணி கூட சொல்லிட்டு போனான். ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா. ஏய், எங்கடா போற? இன்னும் முடிவு செய்யல? ஆமா, நீ என்ன செய்ய போற? செய்ய மாட்டேன். போற இடம் தெரியாம எங்கடா போற? போல், நம்ம கிராமத்துக்கு போ. சுப்பு கூட வந்துட்டான்ல, அங்க யாரு எல்லாரும் போன எப்படி? நீயாவது போயிரு. பாருடா, அங்கேயும் போய் புரட்சி அது இதுன்னு சொல்லி குடியானவங்களோட சண்டை பிடிக்காம ஜாகிரதையா நில பொருள் பாத்துக்கோ. ஐயோ, கெட்டது குடி. சொல்லட்டும் போ. என்னது? போங்கங்கிற? ஓஹோ, போங்க அண்ணா. யா, அங்க என்ன இருக்குன்னு இவங்க இவ்வளவு இதுவா போறாங்க? அங்க இருந்து விட்டாச்சே. ஓஹோ, விட்டாச்சா? என்னடா, அங்க போய் நீ என்ன செய்ய போற? இங்க இருந்து போ. வேண்டாம், வாழ்ந்தது போ. அண்ணே, அங்க இருந்த நிலத்தெல்லாம் குத்தை கூட்டுட்டாக்க வேற ஒண்ணுமே இல்லைன்னு இதுவா? நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலதான் 20 ஏக்கர் சும்மா காலியா கிடக்குத. அதை ஏதாவது பண்ணா போகுது? இது விவசாயம் பண்ணா பொண்ணா விளையுமே? ஓ, பொண்ணா விளையுதா? பின்னேண்டா அங்க போயிட்டு அந்த நிலத்தை கொஞ்சம் விவசாயம் பண்ணி தவிக்க மாறு. கோபு, கோபு, ஏண்டா போனா போயிடுறதா? உங்ககிட்ட பணம் இருக்கா? இருக்காங்கிற? அவங்ககிட்ட எதுன பணம் எனக்கு தெரியுண்டா. அவங்க எப்படி இருக்க பணம்? என்ன பணம் இல்லாம பட்டு கட்டா செய்ய போற? இந்த 800 ரூபாய் எண்ணி பாரு. டேடே, கூட அப்படி கூட. இந்த 400 ரூபாய் நீ வச்சுக்க. இந்த 400 ரூபாய் நான் வச்சுக்கிறேன். முண்டா சும்மா இருண்டா. சுசிகளை கொடுத்து வை. உங்ககிட்ட இருக்கிற பணம் செலவாகிற வரலாம், அதுல காரணம் தொடப்படாது. தெரிஞ்சதா? சாப்பிட வச்சுக்க. சொல்லுமா? போக மாட்டான். சொல்லு பிரியம்மா. சொல்ல மாட்டேன் பாபு. அம்மா பண்ண நானும் பொண்ணு பிரியம். என்னை விட்டு நான் போக மாட்டேன் பிரியம்மா. அம்மா இருக்கு சொல்லு. சொல்லு பிரியம்மா. வேண்டாம், நீ அப்படா பாபு. நல்லதுமா. நிஜமா போராளி பார்த்துட்டு வரேன். சாப்பிடுறது எப்படியா? கையிட்டு சாப்பிடுறது? சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லாட்டி போக. எழுந்திருச்சு வாணேனா.
கஷ்டப்பட்டு பாடுபடுறவனுக்கு இதெல்லாம் சகஜம்தானே? அதுக்காக வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தலாமா? எங்க சிரி, சிரி பார்க்கலாம். நம்ம சிரிச்சா நிலம் கூட சிரிக்கும்.
ஜுவரம் நெருப்பா தவிக்குதுங்க. பயத்தினால அப்படி இருக்கு. விடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். ஜிம்மி, அந்த லாந்தரை கொண்டு வா. என்ன இந்த பையன் எங்கடா இருக்க? எங்கயோ போய் மாட்டுகிற. பாபு, பாபு. அம்மா பண்ண நானும் போன பிரியம்மா உன்னை விட்டு நான் அப்பா அம்மாட்ட போயிடுமா அம்மா எடு சொல்லு நானுக்கு வேண்டா நீ அப்ப வேண்டா நமக்கு என்ன உரிமை இருக்கு ஏன் இல்ல எனக்கு எல்லா உரிமை இருக்கு பாபு அவங்க பிள்ளை இல்ல என் பிள்ளைதான் ஒத்துக்காதா ஒத்துக்காத சும்மா நீ போய் படி ஏன் தொந்தரப்படுத்துற ஏன் ஒத்துக்காது எதனால ஒத்துக்காது இதுதானா நியாயம் அவங்க வயித்துல பிறந்த பாவத்துக்கு அவனை கொல்ல சொல்லுதா கோர்ட்டு கோர்ட்டா கோர்ட்டு நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் பிள்ளையை என்கிட்ட சேர்க்காத கோர்ட்டு இருந்தா என்ன இல்லாட்டி போன என்ன பாடு பாடு வேலை செஞ்சாலும் இருக்காது அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால இருக்காது பாடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால இருக்காது பாடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது இறப்பு கூட எடுத்து வீட்டையில் போய் வளைக்கும் தினசு அதை எதக்க நின்று பார்க்கும் போது எங்கோ போகுது மனசு ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது அதெல்லாம் பெண்ணும் சேராவிட்டாலும் இருக்காது ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது Thank you.
பிடிக்காது மாடி பாடி வேலை செஞ்சாலும் பிடிக்காது கண்ணாடி வளை கல கலங்க கையே வீசுற வீச்சு நீ கையே வீசுற வீச்சு அதை கற்பனை செய்து பாட நினைச்செல்லாம் பழச போச்சு ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது அதில் நானும் பெண்ணும் சேராவிட்டாலும் இருக்காது ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது அதெல்லாம் பெண்ணும் சேராவிட்டாலும் இருக்காது ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது மலை தண்ணிலே எரிசி தத்தடிக்க பாராமல் கை போட்டு தேகாமி பழனி மலை ஆண்டவனே ரத்னாட்சி பண்ணது போதும் அவங்க என்ன காத்துட்டு இருப்பாங்க வாங்க அங்க போய் வெறுங்கையில முளை போடுறதா கொஞ்சம் இரு பணம் வரட்டும் எங்கத பணம் பண்ணாதியா கொண்டா 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 எங்க இருக்கு பணம் அந்த அம்மாதான் இடிச்ச புளியாட்டமா இரும்பு பட்டி பக்கத்திலே உட்காந்துருக்க ஆளே க்ளோஸ் பண்ண பாக்குறிய என்ன அபிநயம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க தம்பி அழடா பாடாதரா அழடா அட கொஞ்சம் தேவைப்படுற அழடா யா யார சத்துட்டா சரி நான் செத்து போனதா நினைச்சுக்கிட்ட அழடா உங்க கடைசி காலத்துல இப்படிதான் போட்டுருக்கு அதானே அழடாண்ணா சும்மா யாராவது ஆடுவாங்களா அப்படி கதையை சொல்லு அத்தேன் இந்த எனக்கு பிறந்ததெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறதா இருக்கு அத்தேன் நல்லா இருக்கப்பா என்னடா ரசிக்கு போடுறா ஐயோ அம்மா ஐயோ ஐயோ அம்மா அடிக்கிறாங்களே ஐயோ 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 அம்மா நாரணா ஐயோ நாரணா நாரணா ஐயோ பிள்ளை ஏன்டா இப்படி போறாங்களோ தெரியலையே எப்படி நம்ம வேலை ஆதரவு பண்ணி கேட்டான் பணம் வருதான்னு பாப்போம் பணம் தம்பி எங்க போறீங்க டிக்கெட்டவங்களுக்கு போக்கடை ஏதுங்க ஏதோ கால் வைத்து கஞ்சிக்காக கால் போற வழி போறோம் வைத்தியம் அவங்களுக்கு உள்ளூர் கேளுங்க எங்கேயும் போகாதீங்க போகாம இந்த பஞ்சு பூமியில பிழைக்கிறதுக்கு வழி எங்க எங்க இருக்கு ஏன் இல்ல பாடுபட்டா பசிய தீர்க்கிறதுக்கு நிலம் இருக்கு இருக்கு ஆனா அந்த நிறத்தை எந்த பாட்டை எங்களுக்கு கொடுப்பான் அப்படி கொடுத்தாலும் எங்க ரத்தத்தை பிடிக்கிறத தவிர எங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு பஞ்சம் பட்டினி தவிர இந்த பழா போன கிராமத்துல நாங்க என்னத்தங்க கண்டோம் பட்டணத்துல மட்டும் உங்களால சொர்க்கத்தை காண முடியுமா அங்கே இருக்கிற ஜனங்களே வேலை கிடைக்காம திண்டாடுறாங்க கூலி கிடைக்கிறதே குதிரை கும்பு அதுல போட்டி பொறாமே பூசல் சி நரகத்தை விட பயங்கரமான இடம் அப்பாதி உங்க சக்தியை ஏன் வீணாக்குறீங்க பயிர் செய்யறவங்க எல்லாம் பட்டணம் போயிட்டா உயிர் காப்பாற்ற உணவுக்கு வகையாது யோசனை பண்ணி பாருங்க எங்க நிலமெல்லாம் தரிசா கிடக்கு எல்லாருமா கூடி பாடுபடுவோம் நம்முடைய கூட்டுறவு பலன் தராம போகாது ஒன்னா பாடுபடலாம் உணவு பொருளை குவிக்கலாம் இதன் மூலமா நாமும் வாழ்வோம் மற்றவங்களையும் வாழ வைப்போம் போகாதீங்க தர்மராஜா தெய்வம் போல வந்தீங்க இனிமே எங்களுக்கு என்ன குறைச்ச இருக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நாங்க எல்லாரும் கேட்கிறோம் வாங்கடா எல்லாரும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு தின் செல்பவர் என்றே சொல்லும் பழுதற்ற வள்ளுவன் பைந்தமிழ் நீதி
வழி சென்று மாண்பால் உயர்ந்த நாடு நமது தாய் நாடு. நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். நம்ம நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். பட்ட பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு பழைய கொள்கைகளை விடு நியாயம். நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். காட்டையும் மேட்டையும் தோட்டம் கொடிகள் கழனிகள் செய்வது திறமை அதனால் கட்டாயம் நீங்கும் வறுமை. காட்டையும் மேட்டையும் தோட்டம் கொடிகள் கழனிகள் செய்வது திறமை அதனால் கட்டாயம் நீங்கும் வறுமை. அவை பாட்டியும் பாட்டால் பாடிய பெருமை பாராட்டிய தொழில் முறைமை இது பரம்பரையாய் நமக்கு உரிமை. ஒத்தை குடித்தனம் பத்து காணியில் உழுது பாடு முடியாது. குடித்தனம் பத்து காணியில் உழுது பாடுபட முடியாது. ஒரு பத்து குடித்தனம் நூறு காணியில் பங்காய் உழுவது தான் போது. நம்ம நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். பாளையக்காரர் ராஜாஜி ராஜர் பதவிகள் பறக்கிற போது நம்ம பட்டாக்கை மிட்டாமி ராசுகள் எம்பம் கட்டாயமாய் பலிக்காரு. நாளுக்கு நாளா காலம் மாறுது நடப்பதை நினைச்சா நடுக்கமாகுது. நாளுக்கு நாளா காலம் மாறுது நடப்பதை நினைச்சா நடுக்கமாகுது. ஆளையே கையினி முடியாது மக்கள் ஆட்சி துயரலம் கூடாது. நம்ம நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். குட்டிங்க உருப்படி கணக்கையும் போட்டுக்கணும். சரிசமமாக விகிதாச்சாரப்படி சாப்பாட்டு செலவுக்கும் வாங்கிக்கணும். வரும்படி தன்னை அதிகமாக்கணும் வகை தொகையான செலவும் செய்யணும். வரும்படி தன்னை அதிகமாக்கணும் வகை தொகையான செலவும் செய்யணும். உலகம் நம்மை கண்டு நடக்கவே உண்மையோடு நாம் உழைக்கணும் உயிர் பிழைக்கணும். நம்ம நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடக்கும் கூட்டு பண்ணை விவசாயம். பட பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு பழைய கொள்கைகளை இருப்பது நியாயம். நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடக்கும் கூட்டு பண்ணை விவசாயம். போடுவோமா? போயிடுவோம். இன்சார் தோல்விதான் வெற்றிக்கு முதற்படி. ஆடுங்க. எதை வச்சு ஆடுறது? பணத்தை. பணம் இருந்தா தான் நான் ஆட மாட்டேன்னா பணம் மாதிரி உட்காந்துருக்கேன். அட அவரை போடுவாப்பா, நீங்க ஆடுங்க. அதெல்லாம் முடியாதப்பா, பணம் இல்லாம ஆட்ட சுரத்து இருக்காது. கிள்ளிக்க சுரத்து இருக்கும். ஐயா, பேங்க்ல இருந்து பணம் கொண்டு வந்தீங்க. எந்த பணம்? அதான் திருப்பதி கொடுக்கணும்னு சொன்னீங்களே. ஓஹோ, இவ்வளவு பேசுறீங்களே, அந்த பணத்தை அத்தானு கொடுங்களே. கொடுக்கலாம், இது நம்ம பணம் இல்லையே. ஆட்டம் முடிஞ்சதும் கொடுத்துருவாருங்க. என்னங்க? ஜெயிச்சா கொடுத்துறேன். ஜெயிக்கலன்னா அட எப்படியாவது கொடுத்துருவாரு. பணத்தை தானே பெருசா நினைச்சீங்க, அத்தானுடைய கௌரவத்தை நினைச்சீங்களா? கரெக்ட் கரெக்ட். அத்தான் கௌரவம் தான் என் கௌரவம். அத்தான் அத்தான், என்ன குடிய மொழி போச்சு, இதுக்கு என்ன பண்றது? ஆனா உன்ன தூக்கி வெயில போட நீ உருப்பிட நினைச்சு எவ்வளவு ஒத்தாசை பண்ணி பார்த்தேன். நீ கீழே போனதும் இல்லாம என்னமே எடுத்துட்டு போயிட்ட. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப திருப்பதி வந்து கழுத்து மேல கட்டி வைக்க போறான்.
அவன் பணத்தை திருப்பி கொடுக்கல நேரா பெரிய வீட்டு போய் நிக்க போறான் நம்ம குட்டெல்லாம் உடைஞ்சிர போகுது என்னத்தான் பேசாம இருக்கிற என்ன என்ன பண்ண சொல்ற சாவு சொல்றியா வேண்டாம் வேண்டாம் நான் கேட்டியா சீட்டு ஆடுறா ஆடுறான்னு ஆடுனே ஒரே அடியா கவுந்து போச்சு இப்ப நான் என்ன பண்றது இப்ப நான் தான் என்ன பண்றது நீ ஒண்ணும் பண்ண வேணாம் பேசாம உட்காரு உரலுக்குள்ளார தலையை குடுறான்னு கொடுத்த உலக்கையை தூக்கி போடு இல்லைன்னா உரல்ல இருந்து பிச்சிடு சரிதான் மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்கின கதை தான் நான் மட்டும் என்ன கல்லு குதிரைய நம்பினேன் என் நிலைமையை ஒண்ணு பண்ணா பண்ணு அந்த பணத்தை பெரியவர் அவசரத்துக்கு இன்னொன்னு பண்ணா பண்ணு ஒரு போனோட்டு எழுதி அவன் முகத்துல வீசிட்டா அவன் திருப்பி நம்ம மூஞ்சில வீசிட்டா வீசுவானா வீசுவான் வக்கீல் ஐயா புறநோட்டுன்னா கண்ணுல ஒத்தி வாங்கிட்டு போவான் வக்கீல் ஐயா புறநோட்டு அப்படின்னா தயார் செய்வோம் அட ஒன்னதுக்கு வெயில போட வைகுண்டத்தை கண்டிப்பா நம்ம கம்பி எண்ண வேண்டியதான் அத்தான் என்ன உதறது நோ ஃபியர் தைரியம் ஆயிரு இந்த புறநோட்டு எழுது திருப்பதி அந்த பணத்தை பெரியவர் ஒரு அவசர காரியம் சொன்னாரு என்னது வார்த்தை சொன்னா போறாது அப்ப திருப்பி கொடுத்துரு சீக்கிரம் கமலா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க சரி சரி நீ கவலைப்படாத இன்னைக்கு நான் மாயவரம் போறேன் அங்க நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல அவங்கள பார்த்து பேசி எப்படியாவது சம்பந்தத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ நிம்மதியாரு நான் புறப்படுறேன் என்ன என்ன சமாச்சாரம் இந்த கடிதாசியம் உங்ககிட்ட கொடுக்க அப்படியா ஓஹோ தாங்கள் போனோட்டு எது கொடுத்து என்னிடம் வாங்கி கொண்ட பணத்தை சீக்கிரமாக திருப்பி கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன் எழுதுறதே அவருக்கு நான் பணம் தரணுமா அதுக்காக நான் புறநோட்டை எது கொடுத்தேன் ஏண்டா அந்த திருப்பதிக்கு ஏதாவது மூளை கொளாரா சொல்லு கண்டபடி கடன் செய்தா கையை உடச்சிடுவேன் சொல்லு நானாவது கடன் வாங்குறதாவது இந்த ஜென்மத்தில செய்ய மாட்டேன் அயோக்கிய ராசிக்கர் டேய் யாரு சுப்பு 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 டேய் அண்ணா கேட்கிற அந்த திருப்பதி சமாச்சாரத்தை அவனுக்கு நான் நோட்டு எது கொடுத்து கடன் வாங்கினேன்னா கடுத செய்திருக்கான் கைதை கால் காசுக்கு போறாத பய போட வெளியே இன்னொருத்தரும் இந்த மாதிரி இருந்தான்னா அவன் அவன் மேல மான நஷ்டத்தை அவன் போட்டு அவன் குடும்பத்தையும் பண்ணுவேன் சொல்லு போ டேய் அனுப்பு திருப்பதி சும்மா இருக்க மாட்டான் நம்ம திருட்டு கையெழுத்து வெளியாக நம்ம தலையில இடி விழும் எதுக்குங்க இவ்வளவு பரபரப்பு அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை விட்டு வந்துட்டா போச்சு குடுத்துடலாம் பணம் எங்க இருக்கு அத்தான் இருக்கிற இடத்த சொன்னா எடுத்துட்டு வர்றியா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்றியா சொல்ல உன் வீட்டு காரியத்துல இருக்கு போச்சுரா உயிர் போதுனா கூட கண்ணுல கண்ணா காட்ட மாட்டாள கேக்குற விதமா கேட்டா ஏன் தரமாட்டா புருஷனுக்கு ஆபத்துனா சகாயம் செய்யாத பொண்டாட்டி கூட உண்டா அவ ஏன் பொண்டாட்டின்னு யார் சொன்னது நான் தானே அவ புருஷனா மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க
எவ்வளவு கொடுமைக்காரியா இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்துல புருஷனை கைவிட்டுடுவாளா? கேட்டு பாருங்க, இல்லைன்னா எப்படியாவது நான் சமாளிச்சு தரேன். வழிமறை தீரு மலை போல பாதையில போட்டு ஒரு மாடுபடுது போட்டுக்காரங்க மலை போல வெயில்ல போட கற்பூர வாசனை பூனைக்கு தெரியுமா? நன்கொடை நன்கொடையும் இல்ல துணி கொடையும் இல்ல, இனிமே என்கிட்ட என்ன இருக்கு குடுக்கறதுக்கு? ஏ உங்ககிட்ட இல்லாம உன் புருஷன்கிட்டயா இருக்கும்? இங்க பாரு ஏதாவது இருக்குதா? ஒண்ணு இல்ல குடை, நீ கொடுக்கல. உன்ன நான் என்ன செய்வேன் தெரியுமா? தெரியுமா? ஐயோ இங்க என்ன அநியாயமா இருக்கு! இருந்ததெல்லாம் கொடுத்தேன், இரும்பு பெட்டியில இந்த பணத்தை எல்லாம் திருடி உங்களுக்கு அழுதேன். வியாபாரம் செய்யறேன் வியாபாரம் செய்யறேன்னு என்ன மோசம் பண்ணி விட்டீங்களே, இதுதானா நீங்க செய்யற வியாபாரம்? குடிச்சிட்டு குமாரா அடிக்கிறதானா வியாபாரம்? வெக்கம் இல்ல? உங்களை ஒரு பெரிய மனுஷன் ஆக்கணும், நாலு பேருக்கு நடுவுல நீங்களும் கௌரவமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், நல்லபடி வளக்காத பாவத்துக்கு வந்ததடி உனக்கு இந்த தண்டனை. மாடுகள் நிமிச்சுக்கிட்டு வீட்டோடு இருந்த என்ன கூட்டி வந்ததால இந்த தண்டனை. பாடுபட்டு அண்ணன் சேர்த்த பணத்தை கொள்ள அடிச்ச பாவத்துக்கு தாண்டி இந்த தண்டனை. அர்ச்சுடி 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 தெரியுமானே? ஆனா அவன இனா என்ன அர்ச்சுடி படிக்காத அப்பாவியான என்ன ஆட்டி வச்சதால இந்த தண்டனை. அழகான குடும்பத்துல கலகத்தை மூட்டி வச்சு அநியாயம் செஞ்சதுக்கு தண்டனை, பேராசைப்பட்டதுக்கு தண்டனை. என்ன பெரிய மகன் ஆக்கினதுக்கு தண்டனை, விவசாயம் செஞ்ச என்ன வியாபாரம் செய்ய சொன்ன வினைக்கு தாண்டி உனக்கு தண்டனை. பக்கத்துல யாராவது பாத்துக்க போனாங்க? பட்டணம் தான் போச்சே என் கண்ணாட்டி, நீயும் வாடி பொண்டாட்டி தாயே. டவுனு பக்கமா வாடிங்க மாப்பிள்ளை, டவுனாயி போயிடுவீங்க. அந்த டேக்கி தாங்காது பயணம் வேண்டாம். கெட்டவங்க பட்டணத்தை ஒட்டிக்கோணும் என்பதாலே
தவங்க பட்டணத்தை ஒட்டி கோணும் என்பதாலே பட்டி காட்ட விட்டு போட்டு பல பேரும் போவதாலே கட்டி சோத்த கடி கொள்ளடி பொங்கலே கட்டி சொன்னா கேட்க மாட்டேன் நீ நல்ல கட்டாணி முத்தேயே எப்படி ஒண்ணான சாமி எல்லாம் ஒண்ணுமே பண்ணாமே தவி கையில ஒண்ணான சாமி எல்லாம் ஒண்ணுமே பண்ணாமே தவி கையில உன்னாலே என்னாவும் எண்ணாம போனாலே கேடுமாமா ராத்திரி பகலாரி காயிருப்பேனை சாப்பேசி பைசா இருப்பேன் அம்மா ஒதுங்கி ஒதுங்கி ராத்திரி பகலாரி காயிருப்பேனை பேசி பைசா இருப்பேன் ராமா சினிமா சர்க்கஸ் பார்ப்பேன் ராஜா மாதிரி சிகரெட்டும் பிடிப்பேன் பேட்டு புழுங்கினா பீச்சுக்கு போவேன் மீந்த பணத்திலே மீன் வாங்க ஆத்தாடி உன் கையில கொடுப்பேன் ஆக்க சொல்லியே சாப்பிட்டு படுப்பேன் இதுக்கு மேல சொல்ல மாட்டண்டி பொங்கலே இந்த ஊரில் இருக்க மாட்டண்டி நான் இப்போதே போவனும் கோப்பாவை கேட்டு ஏதாச்சும் வாங்கி வாடி அப்புறம் போலீஸ் புலி பிடிக்கும் அங்கே போவாதே வீணாதே சாவாதே மாகி பேச்சு கேளு அப்படியா ஆஹா அறிஞ்ச பொம்மை நாட்டி நான் ஒண்ணுமே தெரியா தம்ம நாட்டி நீ உலகா அறிஞ்ச பொம்மை நாட்டி நான் ஒண்ணுமே தெரியா தம்ம நாட்டி ஊரு விட்டு ஊரு போனா தீரு கட்டு போகும்னு ஊரு விட்டு ஊரு போனா தீரு கட்டு போகும்னு உண்மையோடு சொல்ல சொல்லு நன்மையாக தோணுது பட்டணம் தான் போக மாட்டண்டி உன்னையும் பயணமாக சொல்ல மாட்டண்டி நல்ல கட்டாணி முத்தே என் கண்ணே திறந்தவ நீ தான் பொண்டாட்டி தாயே ஆமா ஏமா என்னை எங்க அப்பனான சத்தியம் 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 ஏராட்டி பாட்டு குடிச்சு அதிலே வாங்கி நல்ல கதச்சு நம்ம ஊரோடு ஒன்றாக உலகை கொண்டு நாம் உல்லாசமாக வாழ்வோம் ஏராட்டி பாட்டு குடிச்சு அதிலே வாங்கி நல்ல கதச்சு நம்ம ஊரோடு ஒன்றாக உலகை கொண்டு நாம் உல்லாசமாக வாழ்வோம் அவனுக்கு எள்ளும் தந்தா எவ்வளவு இஷ்டம் பால் குடிக்கணும்னா எள்ளுண்ட தரணும் பாதிராத்திரில பசி எடுத்தா எள்ளுண்ட தரணும் எப்படி இருக்கானோ என் கண்ணு
அங்கே இதெல்லாம் அவனுக்கு யாரு செய்து கொடுப்பா? அந்த சுசீலாவுக்கு அவ்வளவு புத்தி ஏது? பிள்ளைங்களை பத்தி அவளுக்கு கவலையே இல்ல. சாப்பாடு சரியா இல்லாம என் புள்ள எப்பளவு இழைச்சிட்டான். எப்படி இருக்கானோ என் பாபு. முத்து, நீ சீக்கிரம் கிராமத்துக்கு புறப்பட்டு போய் இது கிட்ட கொடுத்துட்டு வா. அவகிட்ட சொல்லு, அவனுக்கு எள்ளுண்டனா ரொம்ப பிரியம், கேக்குறப்பெல்லாம் கொடுக்க சொல்லு. என்ன சரி, இந்த தீந்து போயிட்டா சொல்லி அனுப்ப சொல்லு, மறுபடியும் செய்து அனுப்புறேன். இந்த பாரு முத்து, உங்க அண்ணாவுல ஒண்ணும் கெட்டு போயிடாது, ஒரு கார்டாவது எழுத சொல்லு. நீ ஏன் இன்னும் நிக்கிற? இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா? இன்னும் என்ன இருக்கு சொல்றதுக்கு? இதை இரு, நான் எல்லாரையும் கேட்டதாக சொல்லு. பாபு எப்படி இருக்க? என்ன எல்லாம் விவரமா கேட்டு. இந்த முத்த, நீ தாமதிக்காதே, சீக்கிரம் புறப்படு, உடனே போகணும். பாபு இந்த எள்ளுண்ட ஜிமி சாப்பிடு. என்னங்க பண்டிகை நாள்ல கூட பேப்பரே கெஜின்னு கிடக்கணுமா என்ன? இது முதல்ல பலாரஸ் சாப்பிடுங்க. சரி, பண்டிகை நாள்ல தனியா சாப்பிடலாமா? ஜோடி இருந்தா தானே ஜோரா இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுக்கம்மா, நான் வரேன். இரு லட்சத்து வந்துட்டேன். இதோ லட்சுமி எடுத்து. இந்த லட்சுமி அம்மா, எல்லாத்தையும் நீயே முழுங்கிடாதே, உன் புருஷனுக்கும் கொஞ்சம் வை. ஓங்கம்மா இல்ல வேற. எவ்வளவு சாதம், எவ்வளவு பலகாரம், எவ்வளவு கறி! லட்சுமி தினசரி இப்படி கொண்டு போறா, குடித்தனம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றதுக்கு ஜானசி அம்மா இல்ல, பயப்படாம கொண்டு போ. சுசி ஏன் அப்படி இருக்க? நான் ஏதோ விளையாட்டா சொன்ன? அதுக்கு இல்லைங்க. ஒரு வருஷத்துல எவ்வளவு மாற்றம் பாத்தீங்களா? போன வருஷம் இதே பண்டிகை அன்னைக்கு நாம எல்லாம் ஒன்னா இருந்தோம். எவ்வளவோ சந்தோஷமா இருந்த இந்த குடும்பத்துல இதே பண்டிகை போட்டியும் பூசலும் ஏற்பட்டு இப்படி பிரிஞ்சு வந்தோம். எனவே அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ அங்கே அவங்களை கவனிக்கிறது கூட யாரும் கிடையாது. சுசி நான் சொல்றத கேளு, வேண்டியவங்க விலகி இருக்கிற அவங்க மனசு நெருங்கி இருக்கு. தற்காலிகமா ஏற்பட்ட இந்த குழப்பம் நிரந்தரமா நீடிக்கவா போகுது? நாம் எல்லாம் என்னைக்காவது ஒண்ணு சேருவோங்கிற அறிக்கை எனக்கு இருக்கு. இங்க இருக்கிற நீ இன்னும் போகல? போயிட்டு இப்ப தாமா வந்தேன். என்ன குடுக்கல? குடுத்தேம்மா, ஆனா புள்ளி முடிக்கிறதுக்குள்ள விருன்னு எழுந்தாங்க. எழுந்து தேவையில்லைன்னு முகத்துல அடி சாப்பில போக சொல்லிட்டாங்க அக்கா, அதானே? ஆமாங்க, அதேதான் சொன்னாங்க. எங்க கிட்ட இருக்கிறது போதும், யாரும் ஒண்ணும் தர வேண்டாம், யாருடைய எங்களுக்கு தேவையில்லை, போ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நிஜமா அப்படி சொன்னாங்க? சொல்லாம என்னக்கா, இதுவும் சொல்லுவாங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவாங்க. அகங்காரம் அவங்க கண்ண மறைக்குது. நம்மளால லட்சியம் செய்வாங்களா? என்ன சொத்து சுகம் வந்தாதா என்ன? அதுக்காக என்ன இப்படி அவமானப்படுத்துறதா? நான் அவங்களுக்கு என்ன துரோகம் செய்யறேன்? என் குழந்தை கருப்பினை எள்ளுண்டைய திருப்பி அனுப்பிட்டாங்களே, நான் அதுல விஷம் கலந்திருப்பேன் நினைச்சிட்டாங்களா? நினைச்சாலும் நினைச்சிருப்பாங்க. யாரு கண்டா என்ன என்ன அவ்வளவு புடியவனா நினைச்சிட்டாங்களா? போகட்டும், இதுல இருந்து அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் முகத்தை அவங்களும் பார்க்க வேண்டாம், அவங்க முகத்தை நானும் பார்க்க மாட்டேன். இன்னும் இதெல்லாம் எதுக்கு? குழந்தைக்கு இல்லாதது எதுக்கு? தூங்கி இதுக்காக நீங்க எதுக்கு கவர்த்தப்படுறீங்க? சாப்பிடற வரைக்கும் சாப்பிட்டாங்க, இப்பவும் நினைக்கிறாங்க.
நீங்க வேண்டாம்னா அவங்களுக்கு தான் கெட்ட காலம், அவங்க வேண்டாம்னா உங்களுக்கு என்ன கவுந்தது? இதெல்லாம் என்ன ஏன் மனுஷத்தனம்? நானே மேல அடக்கணும் ஐயா. இதெல்லாம் பிராடு பண்ணலண்டா காரும் பங்களாவும் உங்களுக்கு எப்படியா வரும்? வாய மூடு. இவர் கத்துறத பார்த்தா அவரே தேவையில போட்டுருக்கு. ஒரு பீஸ்ல குடிச்ச துண்டு தானே தயா. இந்த கூச்சல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோர்ட்ல வந்து போடுங்க ஐயா. அங்க தெரிஞ்சு போது உங்க வேண்ட வேணாம். திருப்பதி அதிகமா பேசாது. வேற என்ன செய்வ? வளர்ப்ப அல்ல ஒழிக்கியா ஒழியா ஒழியா. அப்படி யாருக்கு ஏமாத்திக்க வரலையா? அப்படி பல்லு போனாலும் பல்லு கட்டிக்கா, மாறு போனா வராது தெரிஞ்சுக்கோ. திருப்பதி உனக்கு வேண்டியது பணம் தானே, வாங்க. அனாவசியமா பேச त्यागम தாயப்பன் இல்லாத அனாதையான என்ன அவங்க எடுத்து வளர்த்து வாழ்வு தந்தாங்க. இந்த நகங்க மட்டுமல்ல, என் வாழ்வே அவங்களுடையது. அவங்க கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. நாம் பெரிய அதிர்ஷ்ட சார். அந்த அதிர்ஷ்டத்துல பங்கு உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் உண்டு. ஐயோ ஐயோ, பட்டியில இருந்த நகையில காணுமே, அதான் நீங்க நல்லா இருப்பீங்களா? கடவுளே, நான் யாருக்கும் எந்த தீங்கும் மனசாலையும் நினைக்காத விடாச்சேன். அவங்க கையில பாம்பு கடிச்சா புத்து வைக்கா. ஐயோ ஐயோ அம்மா கிட்டாதே. ஏண்டா? அப்பா கையில பாம்பு கடிச்சா உனக்கு எனக்கு யார் சோறு போடுவா? அப்ப நகைய அப்பா எடுத்தாரு? ஆமாமா, நான் கண்ணால பார்த்தேன். அட, உன் தலையில இடிவுல அப்பா வந்து சொல்றதுக்கு என்னடா? அப்பா தானே அடிக்கிறாரு அப்படின்னு சும்மா இருந்தா உருப்படாத முறை செம்பயத்துல வந்து பிறந்தீங்க. அதுக்குதான்மா நானும் வரது படுறேன். எடு பழப்பட்ட, உனக்கு நல்லா வேணும். என்ன சொல்ல? ஐயோ ஐயோ मरदीलो पाले कुोलो உங்க உடம்பு எப்படி இருக்குதோன்னு தினமும் 100 தடவை சொல்லி சொல்லி வருத்தப்படுவாங்கம்மா. ஏண்டி இப்படா சொல்றதுனால என் வேதனை குறஞ்சிடும்னு நினைக்கிறியா? வருத்தப்படுறாளாம் வருத்தம். அவ்வளவு ஆசை அபிமானம் உள்ளவளா இருந்தா குழந்தைக்கு நான் எவ்வளவோ பிரியமா செஞ்சிருப்பேன் எள்ளுண்டைய என் முகத்துல அடிச்ச மாதிரி திருப்பி அனுப்பவாளா? எள்ளுண்டையா நீங்க அனுப்பிச்சீங்களா? அது எப்பமா? ஆமா லட்சுமி, பண்டிகை அன்னைக்கு பாபுக்காக அம்மாவை செஞ்சு முத்துக்கிட்டு கொடுத்து அனுப்புனாங்க. என்னம்மா இது, நான் அங்கத்தானே இருந்தேன். यार ये तो वो गुंड की तो वाले तीर्थी आने पले निज़े मावा मुट्टू आंखे वाले नहीं लिया सत्य मावा वाले माँ मुट्टू 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 सुन निज़े तो सुन ये तो यम मारा क्या मैं सुन ना कुर्ता करे ये लूटे आंगले गुंड पे कुर्ती आई लिया ये उड़ करे ये मुख तबात सुन अंदर बीत पकड़ा हो तो मरियादे आज पाच एमें मर कटिया और अमकारी इपड़ेल तल कटिकटे चित्री तुक Thank you.
உன்ன நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சலா உன்ன நம்பி நான் இருக்கேன் ஷோகா குஞ்சலா உலக இன்ப வெள்ளத்திலே உன்னா நீஞ்சலாம் இந்த உலக இன்ப வெள்ளத்திலே உன்னா நீஞ்சலாம் கட்டி கும்பிடுவேன் ஆசையாலே அஞ்சு காணி நிலம் இருக்கு சொந்த ஊரிலே அஞ்சாமே எழுதி வைப்பேன் உந்தம் பேரிலே மன்ன நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சலா உன்ன நம்பி நான் இருக்கேன் ரோகா கொஞ்சலா ஆஹோ 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 நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சலா உன்ன நம்பி நான் இருக்கேன் ஷோகா குஞ்சலா ஆஹோ 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 வேற எப்படி இருக்கும் என்னங்க தகுடு சத்தமா இருக்குது அழிட்டு வர சொல்லி அண்ணன் சொல்லி அனுப்பினாரு எதுக்கு எதுக்கா வயல்ல அவருக்கு தானே சொந்தம் இல்ல இல்ல பாடுபட அவனுக்கு தான் சொந்தம் அந்த அளவுக்கு இன்னும் அமுலுக்கு வரல கோபு ஏதோ மேடையில பேசுறாங்களே ஒழிய கலப்பைய புடிச்சு எவன் உழறான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்க கஷ்டப்பட்டு சாகுபடி செஞ்சிருக்கோம் சாகுபடி செஞ்சாக்கா எல்லாம் உரம் சொந்தம் ஆயிடுமா ஏகாது வேர்வை சென்று பாடுபடுறவனுக்கு ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து சாப்பிடுறவனுக்கு சொந்தம் பாடுபட்டதுக்கு நீ கூலிய வாங்கிட்டு போ மீதியை நாங்க எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் மீதியா இங்க ஒரு மணி நெல் கூட தொட முடியாது போயிங்க கோபு ஆனா பெரியவர் கோபத்து காலாகாடு மரியாதையா நல்ல கொடுத்துரு நானும் மரியாதையா தான் சொல்றேன் இருக்கிற கௌரவத்தை எப்படியா காப்பாத்திக்கிட்டு போயிடுங்க கோபு வீணாய ஆத்திரத்தை கிளப்பாதே வைகுண்டம் உன் ஆத்திரத்தினால இங்க ஒரு துரும்பு கூட அசையாது
உன்னோட கை கலக்க நான் தயாரா இல்ல. நான் தயாரா இருக்கேன். போ போ வைகுண்டம். அப்படியா? சரி. ஏய் வாங்க வா. சாகரிக்க ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நீ ஒரு பயம் தான் கொடு. உன்னை கொல்றதுனால எனக்கு என்ன லாபம்? போ உயிரோட ஓடி போ. இரு உன்னை பாத்துக்கறேன். அதான் மத்திய என் தம்பி என்ன ரெஸ்பெக்டா நடந்துகிட்டான். இந்த நெல்ல அவன் வீட்டுக்கு கொண்டு போக முடியாம பண்ணலன்னா என் பேரு வைகுண்டம் இல்ல. துப்பாய்க்கு துப்பாய்க்கு இங்க கருமண்ட புள்ள குட்டிங்க உருப்படி கடகையும் போட்டுக்கணும். கரிசமமாக விகிதாச்சரப்படி சாப்பாட்டு செலவுக்கும் வாங்கிக்கணும். வரும்படி தன்னை அதிகமாக்கணும். பகை தொகையான செலவும் செய்யணும். வரும்படி தன்னை அதிகமாக்கணும். பகை தொகையான செலவும் செய்யணும். உலகம் நம்மை கண்டு நடக்கவே உண்மையோடு நாம் உழைக்கணும், உயிர் பிழைக்கணும். நம்ம நாட்டுக்கு பொறுப்பும் நாமே நடக்கும். விவசாயம் பட பாட்டுக்கு தகுந்த ஆதாயம். உங்கள் பழைய குழந்தைகளை இருவது நியாயம். நாட்டுக்கு பொறுப்பும் நாமே நடக்கும். பண்டை விவசாயம் நில்லுங்க. இங்க இருந்து வைக்கோல் நாள் எதையும் கொண்டு போக கூடாது. கோபுங்கிறது நீங்க தானா? ஆமாங்க. இந்தாங்க நோட்டீஸ். இந்த நிலம் பலாத்காரமா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு பிராது கொடுத்திருக்காங்க. இது ஆறுக்கு சொந்தம்னு கோர்ட்ல தீர்ப்பு கிடைக்கிற வரையிலும் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் உத்தரவின் பிரகாரம் கிரிமினல் ப்ரொசீஜர் 145 செக்ஷன் படி இந்த தானியங்களை கோர்ட்டார் சுவாதீனப்படுத்தியிருக்காங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க. சரி பரவாயில்லை, நம்ம கஷ்டம் வீணாகாது. நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. அவசியம் நேர்ந்தா ஹைகோர்ட் வரைக்கும் போவோம். வாங்க உள்ளே போகலாம். ஹைகோர்ட் வரைக்கும் போறாங்களாம். என்ன இங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்ன இது? கோர்ட் நோட்டீஸ். பெரிய அண்ணா மேல கேஸ் போட்டிருக்காரு. பெரியவரா? உங்க மேல கேஸ் போட்டிருக்காரு? என்னங்க நீங்க சொல்றது? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இதோ நோட்டீஸ். நிலமெல்லாம் அவருடையதான். சாகுபடி செஞ்சதுக்கு கூறியா கொஞ்சம் நெல் எடுத்துக்கிட்டு மீதி அவர்கிட்ட ஒப்படைக்கணுமா? இதுதான் கேஸ். என்ன பெரியவர் இப்படி செய்வார்னு என்னால நம்பவே முடியல. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. யாரும் செய்த சரி இது. நீங்க ஒரு தரம் போய் பெரியவரை பார்த்துட்டு வாங்களே. அவசியம் இல்லை. நான் எதுக்காக போகணும்? அக்கிரமத்துக்கு அடிபணிச்சு போக என்னால முடியாது. அப்படின்னா அண்ணாவோட வழக்காட போறீங்களா? ஆமாம். அநியாயத்தையும் அதர்மத்தையும் ஒழித்து கட்ட வேண்டிய இடத்துல அன்புக்கும் அபிமானத்துக்கும் இடமில்லை. இது நம்ம வீட்டு விஷயம் இல்லை சுசி. பல பேருடைய வாழ்வு பிரச்சனை. காடு வெட்டி நிலம் திருத்து பாடுபட்டு வளமாக்கிறாங்க. அந்த பூமியை வத்தாத உணவு களஞ்சியமா மாற்றி அமைச்சாங்க. ஏன் தெரியுமா? நிலம் தெளிச்சா
தங்க நெஞ்சம் செழிக்குங்கிற நீங்காத ஆசை அவங்களுக்கு, பாடுபட்டா பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு. அந்த ஆசையை நாமே நாசமாக்கலாமா? முடியாது, முடியாது. ஏழைக்குடியானவங்களை ஏமாத்த என்னால முடியாது. அவங்களுக்காக எதுவானாலும் செய்ய தயாரா இருக்கேன். காலை வெட்டி போடுவானாம. ஏண்டா இதெல்லாம் உங்ககிட்ட யாரா சொன்னாவே? ஏங்கிட்ட என்ன? வைகுண்டத்துக்கிட்டே சொல்லிவிட்டான். ஆமா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இடிச்ச பிள்ளையோட சும்மா வருந்துங்க. ஆமா ஆமா, என்ன முண்டோ அங்கிருந்து அடிச்சு தொட்டானா? ஆமாவா? எப்படிங்க துரத்துறது? நீங்க ஏதாவது நினைச்சவரிங்களோட சந்தேகப்பட்டோம். அதோட நீங்க வேற ஊர்ல இல்ல, அதனாலதான் வேற வழி இல்லாம அவன் பேர்ல கேஸ் போட்டேன். கொசுவுக்குள்ள துப்பாக்கி எதுக்கு? அவன் மேல கேஸ் இருக்க தண்டம். வைகுண்டம் நீ உடனே போ. முண்டா கேட்டுட்டு போடா. நீ உடனே போய் அவன் அந்த வீட்ல இருந்து துரத்து. இல்ல இல்ல, அந்த கிராமத்துல இருந்து துரத்து விடு. தேவையா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போ. வா, போ உடனே போ. சரி, கம் ஆன். முடியாது, அப்படி எல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். ஏ, எதுக்காக? இதெல்லாம் நிஜமில்ல, ஏதோ தவறு நடந்திருக்கு. என் பேச்ச கேளு, நீங்களே நேர்ல போய் நடந்தது என்னன்னு தீர விசாரிங்க. பிறகு அவளை என்ன வேணும்னாலும் செய்யுங்க. நானா? நான் போல எப்படி? என்ன பார்த்த உடனே அந்த கைல என் கால கையில விழுவான், என் மனசு எழுதி போடும், அவன் தப்பிச்சுவான். அது நடக்காது. இந்த பாரு, தப்பு செய்யறவங்கள தண்டிக்காம விடக்கூடாது. டேய் கோபு, அப்படி நினைக்காதீங்க. அவரை நம்ம தானே வளர்த்தோம், அவன் குணம் உங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை தெரியாதனமா ஏதாவது செஞ்சா அவன் யாரு? நம்ம பிள்ளைதானே, நம்ம கண்ணை நாமே குத்திக்கலாமா? என் பேச்ச கேளுங்க, நீங்களே நேர்ல போங்க. உங்க கால விழுந்து கேட்டுக்கிறேன். புது சங்கடம். ஏந்திரு ஏந்திரு. இப்ப என்னங்கிற? நானே போனங்கிற? அவ்வளவுதானே? சரி, நானே போறேன், நீ சும்மா இரு. டேய் நீங்க போக வேண்டாம், நானே போறேன். கார் ரெடியா இருக்கா? அது இருக்கும். நான் வரட்டுமா? வீட விட்டுது போ. வீட விடலட்டான், குடி கட்டது. அது என்ன வைகுண்டா? நம்ம குடியே கட்டுகிட்டு இருக்குது. கெடாம வேற என்ன செய்யும்? இவர் அங்க போன உடனே கோபு அந்த திருட்டு புறநோட்டு எடுத்து காட்ட போற. பிறகு நாம ரெண்டு பேரும் ஏடா குளம் குட்ட தேட வேண்டியதான். அட, ஒண்ணு தூக்கி வெயில்ல போட. ஐயோ, என்ன கொண்டுட்டியடா வைகுண்டோ, உயிரோட வச்சு கொண்டு விட்டியடா. இந்த மாதிரி சமயத்துல இடிஞ்சு போயிட கூடாதான். இவர் அங்க போறதுக்கு முன்னே நாம ரெண்டு பேரும் போய் அந்த திருட்டு புறநோட்டை கைவசப்படுத்திக்கலாம். தம்பி கோபு வீட்டுல இருக்கானா? அம்மாவும் ஐயாவும் வயலுக்கு போயிருக்காங்க. சரி, அவங்க அண்ணா வந்திருக்காருன்னு சீக்கிரம் ஓடி போய் கூட்டிட்டு. நீ ஒண்ணு சீக்கிரமா வர வேண்டாம், உன்னுடைய மாமூல் நிறைய புடி அப்படி வந்தா போதும். உங்க முகரையும் பாரு, சீக்கிரமா வரணும். Thank you.
எங்க ஓடுற எங்க யார் ஓடுற நான் ஒண்ணு ஓட கிடையாது என்னங்க பொட்டி எல்லாம் உடைஞ்சு கிடக்குது அதுல இருந்த காகிதத்தை காணோம் எங்க எங்க அந்த காகிதம் எனக்கு தெரியாது 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 சொல்றியா இல்லையா கைய மேல கைய வச்சு அந்த கைய உடைச்சு मर्याद महालक्ष्मी आलिया அண்ணா அத விக்கவும் இல்ல வீணாக்கவும் இல்ல உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தான் கொடுத்தோம் என்ன ஆமா இங்க திருப்பதி கெடுதி தந்த போனோட பாக்கிய தீத்தோம் ஏண்டா உங்களுக்கு ஏதாவது புத்தி கெட்டு போச்சா என்ன திருப்பதிக்கு நான் நோட் எழுதி கொடுத்தேனா எவனடா அவன் சொன்னவன் அதோ திருப்பதியே கேளுங்க ஆமாங்க எனக்கு சேர வேண்டிய நெல்லு பணம் 5000 ரூபாயே உங்க அவசரத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டு என் பேருக்கு நீங்க ப்ரோ நோட் எழுதி கொடுத்ததாக சொல்லி இந்த சுப்புதாங்க என்கிட்ட கொடுத்தார் அய்யோ இது அநியாயம் அக்கிரமம் அநீதி ஒரே பித்தலாட்டம் ஆரியா பித்தலாட்டம் பண்றது இந்த ப்ரோரட்டு கையால என் கிட்ட குடுக்கறன்னு சொல்லி உன் புள்ளை மேல ஆணியா சொல்லியா சொல்லியா இதுக்கெல்லாம் ஏயா அப்படி நான் எழுதி கொடுத்திருந்தா கரந்தி தந்த பெரிய மச்சான கொண்டா அந்த காட்டு சொல்லியா பாப்போம் கொண்டு வந்து காட்டேன்டா அப்படி காளுங்க அடச்ச சும்மா இரு இதெல்லாம் நம்ப வேண்டாம் என்னமோ துரோகம் நடந்துருக்குது யாரா துரோகி நீயா அவனா என் கையெடுத்து போட்டு திருட்டு நோட் எடுத்து குடிறியா அயோக்கிய ராஸ்கே ஏண்டா பேசாம இரு அண்ணா அண்ணா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாம் அந்த வைகுண்டம் செய்த வேலை வைகுண்டமா எங்கடா அவன் ரெண்டு திருட்டு பசங்களும் எல்லாம் ஜோடி செஞ்சானுங்க ஏண்டா வைகுண்டம் இனிமே இந்த மகதா செய்ய மாட்டேன் எனக்கு புத்தி வந்தது மன்னிச்சுங்க சரி சரி போ போ போய் இந்த டாக்டர் கவனிச்சுக்க
ஆமா ஏண்டா இவனுங்க இவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கானுங்க எனக்கு ஒரு கடிதாசி கூட எழுதலையே இவங்க செஞ்ச அக்கிரமம் ஒன்னு ரெண்டுங்களா சின்னையா கூட சேர்ந்து தரிசா கிடந்த நிலங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சோம் அறுவடை ஆற சமயத்துல இவங்க வந்து நெல்லெல்லாம் எங்களுதான் சொல்லி கேஸ் போட்டாங்க எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு இன்னைக்கு பட்னியா கிடக்குற யஜமான இவ்வளவு நடந்தது எனக்கு ஒன்னும் தெரியாம போச்சு சரி நடந்தது நடந்துச்சு இனிமே சாஸ்வதமா நீங்களே பயிரிட்டு பலன் அனுபவிங்க தர்மதரே நீங்க நல்லா இருக்கணும் அம்மா சுசி தெரியாம ஏதோ சொல்லிட்டு பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசிட்டு அதெல்லாம் மறந்துடுங்க நீங்க மறந்தா கூட நான் எப்படி மறக்க முடியும் உங்களுக்கு நடந்த துரோகத்திற்கு எப்படி பரிகாரம் காண முடியும் அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்து தீரணும் செய்ய அது வரையில எனக்கு நிம்மதி கிடையாது கிடையாது பெரியவங்க எல்லாம் எவ்வளவோ மான மரியாதையோட வாழ்ந்தாங்க எங்க இருந்து வந்து சேர்ந்தா குடியிருக்கிறோம் என்னங்க அது யாரு சொல்றீங்க அவன்தான் அந்த கோபு கோபுவா அந்த எல்லாமே எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டான் சீதாட்டா குடி அது இது சேச்சச்ச ஒரு கெட்ட பழக்கமா டேய் உன் முகத்தை பார்த்தாலே பாவடா போ வெளியே போ இத பாரு நீ சொன்னதான் நிஜமாச்சு கோபு ரொம்ப நல்லவன் சுசி அவரோட திருக்கிற நகை எல்லாம் கழட்டி கொடுத்தேன் கௌரவத்தை காப்பாத்துவாங்களா இல்ல காப்பாத்துவாங்களான்ற நீ என்ன வேணும்னு சொல்லு என் கூட பிறகாட்டாலும் கோபு தான் எனக்கு சுசி இந்த பாழா போன சாவி கொத்து அப்பப்பா இதனால எவ்வளவு சண்ட சச்சரவு உயிரே போயிடுச்சு இனிமே உங்கைய இருக்கட்டும் அப்பாடி ஆதி சொன்ன குறைஞ்சது இனிமே இந்த தொல்லை எல்லாம் எனக்கு வேண்டாண்டியம்மா வேண்டவே வேண்டாம் நான் குழந்தைகளோட நிம்மதியா விளையாடிக்கிட்டு இருப்பேன் வாடா கண்ணு ராஜா காத்தாடி காத்தாடி காத்தாடி